பிரதம விபக்தி, முதலாம் வேற்றுமை, நேம் அதாவது ஒரு நபரை குறிக்கிறது. வெரி குட். வெறும் பேரை மட்டும் சொல்லும். ஆமா, ஒரு நபரை குறிக்கிறது. இப்ப இந்த பிரதம விபக்தியில யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல இல்ல. சரி, தித்தியா விபக்தி சொல்லுங்க. நான் முக்கிய விபக்தி வந்து ஒன்பது, அவனால் அவன் அவனை அவனை சேர்ந்தது அதை குறிக்கிறது. வெரி குட், வெரி குட். அதான் வித்யா விபக்தி. சரி, வெரி குட். திருத்தியா விபக்தி வந்து ராமனை, கிருஷ்ணனை, ஆமா ராம, ஆமா இந்த மாதிரி எல்லாமே சொல்லிக்கலாம். சரியா? ஆமா சார், ஆமா. சரி, வித்யா விபக்தி யாருக்காவது டவுட் சொல்லிக்கலாம். வித்யா விபக்தியில யாருக்கா டவுட் இருந்தா கேட்கலாம். இல்ல எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார். வெரி குட். திருத்தியா விபக்தி வந்து ராமனால், அவனால், அவனால் செய்யப்படக்கூடிய ஒரு காரியம். அவனால், வெரி குட், வெரி குட். அது வந்து ராமனால், கிருஷ்ணனால், அந்த மாதிரி அவனால் செய்யக்கூடிய ஒரு இது. வெரி குட். நான்காம் வேற்றுமை வந்து அவனுக்கு, ஒரு ஒரு நபருக்கு, அவருக்காக. அவனுக்குன்னு வருமா, அவனுக்காகன்னு வருமா? அதான் சார், ரெண்டு இருக்கு சார், அவனுக்கு அவனுக்காக. அவனுக்கு அவனுக்காக ரெண்டு வராதே, அவனுக்காக மட்டும்தான். அவனுக்காக. ஓ சரி சார், ஓகே ஓகே சார். ஏன்னா அவனுக்கு அப்படின்ற மீனிங் ஒன்னு ஒரு இடத்துல வர போறது. சரியா? அவனுக்காக. ஐந்தாம் வெற்றி வந்து அவனிடம் இருந்து, ஒரு நபரிடம் இருந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பொருளை குறிக்கும். ஆறாம் வெற்றி வந்து அவருடைய பொருளை குறிக்கிறது. அவருடைய ஒரு பொருளை அவரிடம் இருந்து, அவர்களுக்கு அவர்களுடைய, ரெண்டு மீனிங் வரும். சரியா? ஆமா சார், ஆமா, அவர்களுக்கு அவர்களுடைய. அந்த ஏழாம் வேற்றுமை எனக்கு சரியா புரியல சார். ஏழாம் வேற்றுமை அவரில், அவரில் இருந்து கிடைக்கிறது. அதாவது அவரிடத்தில், அவர் அவர் அவரால், அவருக்கு, அவர் அவருக்கு பதில், அந்த மாதிரி வரும். அது ஒண்ணு புரியல. ஏழாம் வேற்றுமை அவரிடத்தில். சம்போதன பிரதமா வந்து அழைப்பதற்குரிய ஹே ராமா, ஹே கிருஷ்ணா, ஹே ராமோ, ஹே ராமாக, அது மாதிரி. வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா சொன்னீங்க. வெரி குட், நன்றி. சரி, இப்ப நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு புரியறதான்னு பாருங்க. புரியலன்னா கண்டிப்பா கேளுங்க. சரியா? பிரதமா விபக்தி ஹி நேம், புரியறதா? புரியுது. த்விதியா விபக்தி ஹி அபவுட், புரியறதா? த்விதியா விபக்தி ஹி பை வித், சதுர்த்தி விபக்தி ஹி ஃபார், புரியுதா? யாருக்காக, எதுக்காக? ஓகேவா? ஓகேவா? ஓகே, புரியுது. பஞ்சமி விபக்தி ஹி ஃப்ரம், புரியுதா? எங்க இருந்து? சஷ்டி விபக்தி ஹி ஆஃப், கரெக்ட். உடைய, யாருடைய? சப்தமி விபக்தி ஹி இன், அண்ட், அமாங், அட், இடத்தில், யாரின் கண், யா இல், இல் வருது சுவாமி. நாங்க அந்த இல் வந்து எந்த இல்லு? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இல் கண் அப்படின்றது என்னன்னா, அவரிடத்தில், இவரிடத்தில், புரியறதா? புரியுது சுவாமியா. ஓ, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு, மாம்பழம் தொங்கின்னு இருக்கு சுவாமி, மாம்பழம் தொங்கின்னு இருக்கு. எங்க தொங்கின்னு இருக்கு? மரத்தில். மரத்தில் தொங்கின்னு இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமா. சரி, நான் இன்னொரு ஒரு மீனிங் சொல்றேன். எனக்கு ரொம்ப அதிகமான ஆசை உண்டு. எதனிடத்தில் ஆசை உண்டு? ஒருத்தர் கேள்வி வருமா வராதா? வரும். வரும்போது நான் என்ன சொல்றேன், அடியேனுக்கு கிருஷ்ணரிடத்தில் அதிகமான ஒரு ஆசை. என்ன சொல்றேன்? கிருஷ்ணரிடத்தில் அதிகமான ஆசை. இப்ப இந்த இடத்துல நான் என்ன விபக்தி யூஸ் பண்ணணும்? சப்தமி. சப்தமி விபக்தி தான் யூஸ் பண்ணணும். புரியறதா? புரியுது. சரியா? சரி, அடுத்தது நான் சொல்றேன். உலகத்தில் உள்ள பல தேசங்களில் இந்தியா தலைசிறந்த தேசம். இப்ப இந்த இடத்துல அமாங் அப்படின்ற மீனிங் வரதா வரலையா? ஆமா.
அமாங் ஆல் த கண்ட்ரீஸ் இன் இந்தியா, சாரி இன் இன் த வேர்ல்ட், இஸ் த பெஸ்ட் சொல்றேனா இல்லையா? இப்ப இதுக்கும் நான் என்ன விபத்தி யூஸ் பண்ணி ஆகணும்? சப்தமீன் தான் யூஸ் பண்ணணும். சப்தமீன் தான் யூஸ் பண்ணணும். புரியுது இருக்கா? சரியா? சரி, இப்போ இந்த மீனிங் உங்களுக்கு புரியல, சப்தமியை பத்தி ஒன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுறது சொல்லுங்கன்னா சொல்றேன். இல்ல சுவாமி நன்னாவே புரிஞ்சிருத்து அப்படின்னா அடுத்தது போலாம். வெரி குட். சரி, சம்போதன பிரதமா விபக்தினா என்ன அர்த்தம்? கூப்பிடுறது. புரியறதா? சரி, கூப்பிடுறது மட்டும்தான் வருமா அப்படின்னா, ஆச்சரியத்தை நம்ம வெளிப்படுத்தும் போதும் சம்போதன பிரதமா விபக்தியை தான் வெளிப்படுத்துவோம். என்ன சொல்லுவோம்? ஆச்சரியப்படுவோமா பட மாட்டோமா? அந்த நேரத்துல நம்ம பண்றது என்னது? சம்போதன பிரதமா விபக்தி தான். புரியறதா? எக்ஸாம்பிள் என்ன, நம்ம எல்லாம் வந்து சினிமா எல்லாம் பாக்குறோமா இல்லையா? இப்ப சினிமா பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது, ஒருத்தருக்கு ஒரு அதிர்ச்சியானது ஏற்படுறது. அந்த அதிர்ச்சி ஏற்படும் போது அவ என்ன கத்துறா? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அர்த்தம் புரியலையா? புரியுது. பேக்ரவுண்ட் நாய்ஸ் யாருக்கும் கேக்குறது. ஒரே ஒரு நிமிஷம் இருக்கும், யாருதுன்னு பாக்குறேன். ஆஹ், ஓகே, சிவராமன் சுவாமி. இதோ மியூட் பண்ணிட்டேன். ஓகே, சி, இப்ப இது 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 புரியறதா இல்லையா உங்களுக்கு? புரியறது புரியறது. ஆச்சரியம்னா ஹேர் ஆம் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆஹ், அது மாதிரி. புரியறதா? சோ இதுதான் வந்து சம்போதன பிரதமா விபக்தி. சரியா? இல்ல சுவாமி, ஒன்னும் கூட எனக்கு வந்து இதுல வந்து ஏதோ ஒரு டவுட் இருந்துட்டேதான் இருக்கு. நீங்க வந்து ஒன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா சரி அப்படின்னா நான் பண்றேன். சப்தவிய இந்த விபக்திகளை பத்தி தாராளமா நான் பண்றேன். இல்ல சுவாமி, இந்த விபக்திகளை பத்தி புரிஞ்சுருத்து இனிமேல் மேற்கொண்டு பாடத்துக்கு போலாம் அப்படின்னா போலாம். இல்ல, இது ஞாபகம் வச்சுக்க டைம் ஆகும். பிரதமா விபக்தினா பேர்னு தெரியறது, விபக்தினா குறித்து அபவுட் தெரியறது. இல்ல அடியேன், ஸ்ரீனிவாசன் சுவாமி சொல்லுங்க. புரியுதா? புரியுது.